ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்லோட் பண்ற வீடியோவை உடனே கொண்டே நீங்க பார்க்கணுமா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக் ஃபார் தமிழருக்காக அருண் விஜய் பாலாஜி. ஷாமி 6 series மூலம் இந்தியாவில் முதல்ல MTK ப்ராசஸர் கொண்டு வராங்க. ரெட்மி 6A மீடியா டெக் A22 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரெட்மி 6A மீடியா டெக் P22 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட்மி 6 மொபைலை பற்றி பார்க்கலாம். முதல்ல இதனுடைய பிசிக்கல் டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 8.3 mm. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 146 grams. ஒரு லெஸ் வெயிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது 4 கலர் வேரியண்ட்டில் வருது, பிளாக், ப்ளூ, ரோஸ் கோல்டு மற்றும் கோல்டு. அடுத்தது டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் ஒரு 5.45 inch HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்கல. இந்த மொபைல் வந்து ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440x720 pixel. இதனுடைய பிக்சல் டென்சிட்டி 295 ppi. அடுத்தது OS மற்றும் ப்ராசரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் OS வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 கொடுத்துருக்காங்க. இதனுடைய UI MIUI 9.6 கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ P22 ஆக்டோகோர் 2.0 GHz ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து 12 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் பேக்கில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP மற்றும் 5 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 5 MP கொடுத்துருக்காங்க. மொபைலில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி மற்றும் கனெக்டிவிட்டி, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் 3000 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரொவிஷன் கொடுக்கல. 5V 1A சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32 GB கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து 3 GB ரேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் மெமரி 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மொபைலில் டூயல் 4G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்சார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ப்ராக்ஸிமிட்டி சென்சார், ஆக்ஸோமீட்டர், ஆம்பியன் லைட் சென்சார், காம்பஸ் சென்சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். 3 GB 32 GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹8000. ஃபைனலாக பார்க்கும்போது ரெட்மி 5 ரெட்மி 6 ஒரு முழுமையான அப்கிரேடா அப்படின்னு பார்க்கும்போது முழுமையான அப்கிரேட் இல்லை அப்படிங்கிறது சொல்லணும். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்க்கும்போது சில ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. OS ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP மற்றும் 5 MP கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மேலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 3 GB ரேம் மற்றும் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ப்ராசஸர் வைஸாக பார்க்கும்போது ரெட்மி 6 யூஸ் பண்ணியிருக்க மீடியா டெக் P22 ப்ராசஸர், ரெட்மி 5 யூஸ் பண்ணியிருக்க ஸ்னாப் டிராகன் 450 ப்ராசஸரோட பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப் டிராகன் 450 யூஸ் பண்ணியிருக்க அட்ரினோ 506, மீடியா டெக் P22 யூஸ் பண்ணியிருக்க VRGE8320 இதை விட ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதில் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 5.45 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெட்மி 5 5.7 inch டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குற. மேலும் ரெட்மி 5 ஒரு 3300 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த மொபைலில் பொறுத்தவரை ஒரு 3000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபைனலாக பார்க்கும்போது ரெட்மி 6 ரெட்மி 5 ஒரு முழுமையான அப்கிரேடு அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெட்மி 5 ரெட்மி 6 ஒரு முழுமையான அப்கிரேடு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மொபைலை வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.